எவ்வளவுத்திலையும் ஒரு வித்தியாசம் வச்சுட்டே இருக்கும் பொழுது பகவான் ரசிக்கனா இருக்கிறதுனாலே தன்னுடைய உபாசனையிலையும் பலவிதமான வித்தியாசங்களை காண்பிக்கிறார். ஒரே மாதிரி மனிதர்கள் யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருப்பா, எந்த வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி வீடுதான், ஒரே வர்ணம், எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிண்டா ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிப்பா, ஒரே ஒரு காய்கறி தான் இருக்கு, தினமும் என்ன குழம்பு இல்லை என்ன ரசம் கறி அப்படின்னு விட்டா ஒரே ஒரு காய்கறி தான் அப்படின்னு விட்டா உலகம் அழுத்து போயிடும். விதவிதமா இருக்கிறதுனால தான் கருத்தால எழுந்திருந்த உடனே இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிற சிந்தனை வருது, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உபாசனையிலையும் ஒரே தெய்வம் அப்படின்னு விட்டா அழுத்து போயிடும். எவ்வளவு இருக்கும் பொழுது இவ்வளவு தெய்வம் வேண்டாமா? அதனாலே நம்முடைய சனாதனமான மதத்துல அழகா கணபதி சுப்பிரமணியன் ஆரம்பிச்சு விஷ்ணு தேவி சிவபெருமான் அப்படிங்கிறதா அந்த பிரதானமான மதத்துல அதுல வரக்கூடிய தேவதைகளா தெய்வங்களா ஆரம்பிச்சு எவ்வளவோ தெய்வங்களே தேவதைகளே வேதமே சொல்றது. அதுல கலியுகத்துல இன்றைக்கு பிரத்யக்ஷமான ஒரு தெய்வமா தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்றோம். இந்த யுகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய மதம் எதனால நிற்கணும் அப்படின்னா அன்னதானத்தினால நிற்கணும், நாம சங்கீர்த்தனத்தினால நிற்கணும், எல்லாரையும் அணைத்து கொண்டு போகிறதுனால நிற்கணும், வித்தியாசம் பார்க்க கூடாது. இது மூணும் எங்க இருக்கு அப்படின்னுட்டா ஐயப்ப பஜனையில தான் இருக்கு. ஐயப்ப பஜனையில 10 பேர் சேர்ந்துட்டா எல்லாரும் ஐயப்பா ஐயப்பா, யாரையாவது பார்த்தா அம்மா அப்பான்னு சொல்லுவோம், ஆனா இங்க ஐயா அப்பா அவ்வளவுதான். ஏன்னா அம்மா இல்ல, பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அம்மா அப்பான்னு இல்லாம ஐயா அப்பா ஐயா அப்பான்றதே ஐயப்பா. இப்படிதானே எல்லாரையும் அம்மா இப்படிதானே கேட்போம், அம்மா அப்பான்னு தானே கேட்போம். அதனால இந்த ஐயப்பன் பஜனையில எங்க பஜனையில நிறைய பஜனைக்கு போவேணும் பார்த்தா அந்த சாஸ்தா பிரீதி நடக்கும் பொழுது நிறைய அன்னதானம், அடுத்துதான் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து பஜனை, அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கும் பொழுது பேர் போயிடுறது, சாமி இங்கவா, ஐயப்ப சாமி, அந்த ஐயப்பா இந்த ஐயப்பா அப்படின்னு விட்டா பேதம் இல்லை, அன்னதானம் இருக்கு, நாம இருக்கு. இதுதான் இந்த காலகட்டத்துக்கு இப்பொழுது தேவை. எல்லாரையும் அணைச்சிட்டு போய் பகவன் நாமா எல்லாருக்கும் அன்னதானம் அப்படின்னு விட்டா இந்த ஐயப்ப வழிபாடுல தான் அந்த ஒத்துமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய மதத்துக்கு இன்றைக்கு தேவை. அப்படி இருந்தாதான் சனாதனமான மதம் செழிக்கும். அந்த விதத்துல விஸ்வநாத சர்மா ஒரு புதுசா ஒண்ணு பண்ணினார். என்ன அப்படின்னா எல்லாரும் ராதா கல்யாணம் பண்றா, சீதா கல்யாணம் பண்றா, அதனால சாஸ்தா கல்யாணம். இன்னைக்கு சாஸ்தா கல்யாணம் எங்க பார்த்தாலும் நடக்கிறது, நிறைய பாகவதர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு பந்ததி போட்டு புஸ்தகம் போட்டு சாஸ்தா கல்யாணமா நிறைய இடத்துல நடந்துருக்கு. இன்றைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ராமர் அவதாரம் பண்ணிட்டு மட்டும் போயிருந்தாருன்னா இன்னைக்கு யாருக்குமே ராமரை பத்தி தெரியாது. வால்மீகிங்கிற ஒருத்தர் இந்த ராமாயணத்தை எழுதலன்னா ராமரை யாரு கண்டா? கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு கிருஷ்ணர் போயிருந்தார்னா யாருக்கும் தெரியாது வியாச பகவான் பாகவதம் அப்படிங்கிறத ரச்சனம் பண்ணலைன்னா. தெய்வத்தையே மகான்கள் தான் எடுத்து பிரகாசப்படுத்தணும். அப்படிதான் ஒவ்வொரு ஊரா பாகவதர்களோ இல்லைன்னா ஐயப்ப பக்தர்களோ போய் பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி சாமானிய ஜனங்களுக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட நம்பிக்கையை உண்டு பண்ணி அப்படி பக்தி பண்றா பிரச்சாரம் பண்றா. அப்படிதான் விஸ்வநாத சர்மாவும் பண்ணின்னு இருந்தார். நிறைய பேர் ஐயப்ப மலைக்கு இன்றைக்கு இந்தியாவிலிருந்து சரி வெளிநாட்டிலிருந்து கார்த்தி மாசத்திலிருந்து முதல்லாம் ஒரு 10 பேர் 50 பேர் நான் சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது பார்ப்பேன், அப்படிதான் போவா. அன்னைக்கு லட்சக்கணக்களை கூட்டி கணக்கில் எல்லாரும் ஐயப்ப மலைக்கு போறா. ஏன் போறா? அவ்வளவு தூரம் விரதம் இருந்து கஷ்டப்பட்டு பஸ்ஸை ஏறி இறங்கி ஏன் போறான்னா அங்க போனா அவளுக்கு ஏதோ நடக்கிறது, பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கிறது. சொல்லப்போமா அவளுக்கு ஏதோ ஒன்னு ஏற்படாம மனுஷன் ஒரு காரியம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்ப எல்லாருக்கும் சுலபமா இருந்து வர பிரசாதியா இருக்க, அதனாலதான் ஐயப்பனுடைய பக்தர்கள் எல்லாம் திரும்பி 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 அந்த சுவாமி கிட்ட போறா. 18 படிகள், 18ங்கிறது நம்முடைய மதத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு எண். அதனாலதான் 18 புராணங்கள், 18 உப புராணங்கள்,
மகாபாரதத்தை பண்ணின வியாசரே 18 பர்வாக்களா பண்ணினார். பகவத்கீதையை 18 அத்தியாயமா சொன்னார். ஸ்ரீமத் பாகவதத்தை 18,000 ஸ்லோகங்களா சொன்னார். அதனால தான் ஐயப்பனும் 18 படியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது ஜெயம். அப்ப இங்க வரும்பொழுது பெரிய பெரியவா சொன்னா, அந்த ஆதி சாஸ்தா பூர்ண புஷ்கலாம்பாள் சமேத சாஸ்தாவை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஐயப்பனை பிரம்மச்சாரின்னு சொல்றோம், அப்புறம் பூர்ண புஷ்கலாம்பாள் அப்படின்னு சொல்றோம். மகாகணபதிய பிரம்மச்சாரின்னு சொல்றோம், சித்தி புத்தி அப்படின்னு சொல்றோம். இது தத்துவம். என்ன தத்துவம் அப்படின்னு விட்டா, மகாகணபதி மாதிரி பிரம்மச்சரிய தர்மத்தோட இருந்து உபாசனை பண்ணினா உபாசனையிலே புத்தி சூக்ஷமமாகி அந்த உபாசனை சித்தி ஆகும். அதுதான் சித்தி புத்திங்கிற தத்துவம். இந்த மாதிரி பக்தி பண்ணும் பொழுது பகவான் இருக்காரா இல்லையா, எல்லாரும் சொல்றாளே நிஜமா இருக்குமா அப்படின்னு ஒரு பக்தி பண்ணினோமானால் அந்த பக்தி பலிக்காது. அந்த பக்தி புஷ்கலமா இருக்கணும், அந்த பக்தி பூர்ணமா இருக்கணும். அதுதான் பூர்ண புஷ்கலாம்பால் சமேயத்தை ஐயப்பன் தர்மசாஸ்தா தர்மத்தோட கூடின வழியிலே பூர்ணமான பக்தியும் புஷ்கலமான பக்தியுமே அத்தகைய ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐயப்பனுடைய தத்துவம். யோக முத்திரையோட உட்கார்ந்துருக்கார் மலையிலே. அபேதீக்ஷிதர்னு ஒரு மகாத்மா ஐயப்பனை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது, ஒரு ஊர்ல தர்மசாஸ்தா அப்படி கைய வச்சுட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ராஜா கேட்கிற ஐயப்பதி அபேதீக்ஷருடைய வம்சத்துல வந்து நீலகண்ட தீக்ஷதர்கிட்ட ராஜா கேட்கிறான், இந்த ஊர்ல ஏன் ஐயப்பன் இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், அதுக்கான காரணம் என்ன? ஹரிஹர சுதந்தானே சொல்றோம், சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர். சிவன் அப்பா, விஷ்ணு அம்மா. அப்பாவுடைய பத்தினியான பார்வதி ஐயப்பனுக்கும் அம்மாவாயிடுறார். அப்பாவுடைய பத்தினி அம்மாவாயிடுறார். ஐயப்பனுக்கு அம்மா யாருன்னா நாராயணன். அம்மாவுக்கு ஒரு மனைவி இருக்கா, எங்கேயாவது உலகத்துல உண்டா? ஆனா நாராயணிக்கு ஒரு மனைவியா, நாராயணனுக்கு ஒரு மனைவியா மகாலட்சுமி இருக்கா இல்லையா? நீலகண்ட தீட்சர் ஸ்தோத்திரம் பண்ணினார், மகாலட்சுமி தனக்கு என்ன உறவுன்னு தெரியாம ஒழிச்சுட்டு இருக்கார் அந்த ஐயப்பன் அப்படின்ன உடனே அந்த சிலா ரூபத்துல இருக்கிற ஐயப்பன் கையை எடுத்து கீழே வச்சுட்டார் அப்படிங்கிறது நீலகண்ட தீட்சருடைய ஒரு ஸ்லோகம், பிரசித்தியான ஸ்லோகம். அதனால இங்க அழகா அஷ்ட சாஸ்தாக்கள் கோவில் இப்பவே கண்ணுக்கு தெரியறது, ரொம்ப பெருசா வரப்போறது. அழகா அமைஞ்சிருக்கு ஞான சாஸ்தா, கல்யாண சாஸ்தா, தர்ம சாஸ்தா, பூர்ண பெரிய பெரியவாளுடைய ஒரு சங்கல்பம். அது எப்படி நடக்காம போகும் இல்லையா? அவள்லாம் சங்கல்ப மாத்திரத்துல காரியங்களை பண்ணக்கூடியவள். அதனால அதி சீக்கிரத்துல இங்கு அஷ்ட சாஸ்தாக்களும் இந்த வேப்பம்பட்டு அப்படிங்கிற கிராமத்துல கோவில் கொண்டு எல்லாருக்கும் லோகத்துக்கே அனுகிரகம் பண்ண போறான். அந்த முயற்சியில நாம எல்லாரும் எந்தெந்த விதத்துல நம்ம முடியுமோ அந்தந்த விதத்துல பங்கு கொண்டு, நானும் ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்தேன் இந்த கோவிலுக்கு வரணும், இந்த கோவிலுக்கு வரணும் வரணும். ஆனா இன்னைக்கு அது ஏதோ எதேர்ச்சி அமைஞ்சிருக்கு. என்ன ஏன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு விட்டா, இன்றைக்கு விஜயதசமி அப்படின்னா இன்றைக்கு எந்த காரியங்கள் பண்றோமோ அது வெற்றி அடையும், விஜயம். நாக்க ராஜாக்கள்லாம் இன்றைக்கு விஜய் யாத்திரைன்னு கிளம்பி போவான். எல்லா கோவில்லையும் சுவாமி அம்பு போடுவார். யார் ஸ்ரீவித்யா பூஜை பண்றாளோ அவெல்லாம் இன்றைக்கு பூஜை பண்ணின ஊரை எடுத்துட்டு விஜய் யாத்திரைன்னு இன்னொரு ஊருக்கு போவான். அந்த தினத்துல இந்த கோவில் இப்படி வெற்றிகரமா பெருசா வரப்போறதுங்கிறதுக்காக என்னவோ இன்னைக்கு விஜயதசமியில இப்படி ஒரு சூச்சகமா பகவான் நமக்கு காண்பிக்கிறான். அதனால இவர்களுடைய முயற்சி சபலமாகட்டும். அஷ்ட சாஸ்தாக்களுடைய கோவில் நல்ல அதி விமர்சையா அமைந்து சுவாமிக்கு எப்படி சபரிமலையில எல்லாம் நடக்கிறதோ அந்த மாதிரி நித்திய வைபவங்கள் நடக்கட்டும், நடக்கும். பகவான் நமக்கு அதுக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணுவார். நீங்களும் எல்லாரும் இந்த பணியில பங்கு கொண்டு சாஸ்தாவனுடைய பரம கிருபைக்கு பாத்திரமாகும்.